ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சங்கத்தை முடியேன். ஸோ இன்றைக்கி என் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எப்படி வந்துட்டு ஆட்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க லாயலால் அப்படின்றத பற்றி. நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அது இந்த இயரும் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி ஃபார் தட், ஏன்னா வந்து ரொம்ப டிலேவாக போடுற இந்த வீடியோவை. அங்கே வந்துட்டு லாயலால் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோவுமே இந்த இயர் நான் போட முடியல. ஸோ சாரி, கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்தனால நான் வந்துட்டு அதை போஸ்ட் பண்ண முடியல. அங்கே வந்துட்டு அது வந்துட்டு லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதான் மோஸ்ட்லி இந்த இயரும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்துட்டு எப்படிலாம் இருந்துச்சோ அதான் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதுதான் இந்த இயரும் வரும் கண்டிப்பாக. நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் எங்களுக்கெல்லாம் நடந்துச்சு வந்துட்டு இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ ஆட்டிடியூட் டெஸ்ட் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, லைக் வந்துட்டு நீங்கள் பண்ண ட்ராயிங் ஒர்க்ஸ் வந்துட்டு எதுவும் கையில் எடுத்துகிட்டு போய், ஏதாவது நீங்கள் பண்ண ஒர்க்ஸ்லாம் கையில் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கணும் என்னென்ன மாதிரினா, நீங்கள் பண்ண ட்ராயிங் ஒர்க்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்ஸாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு லைக் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் இஸ்காம் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அதை கையில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தென் வந்துட்டு அங்கே என்ன மாதிரி வந்துட்டு கேட்பாங்கன்னா, ட்ராயிங் எக்ஸாம் நடக்கும். ட்ராயிங் வரும், ஏதாவது ஒரு பேப்பரில் கொஸ்டின் பேப்பரில் வரும், அதில் வந்துட்டு என்னென்ன கேட்பாங்கன்னா ட்ராயிங் வரும். அப்புறம் வந்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை பார்த்து நீங்கள் ஸ்டோரி மேக் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு பிக்சர் கொடுத்து இதில் என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத வந்து எழுத சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு வந்துட்டு என்ன தோணுது, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி எப்படி அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. அண்ட் வந்துட்டு லைக் வந்துட்டு இப்போது ஒரு 5 மூவி 6 மூவியை வந்து நேம் கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு அந்த டேரக்டர்ஸ் நேம்லாம் கொடுத்துருவாங்க, அவங்களோட மேட்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு சில மூவிஸை கொடுத்துட்டு அதோடய டேரக்டர்ஸ் நேம் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு எழுத சொல்லுவாங்க. மூவி ரிலேட்டடாகவும் வரும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். நீங்கள் அதில் வந்துட்டு நல்லா இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் அதனால தான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அண்ட் வந்துட்டு கிராமர், ஒரு இங்கிலீஷில் இங்கிலீஷ் கிராமர் இருக்கு இல்லையா, அதுவும் வரும். தென் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ இருந்தாலும் இருக்கலாம். சப்போஸ் ஏன்னா இந்த தடவை ஆஃப்லைனில் நடக்குது, ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த தான் வந்து ஆஃப்லைனில் நடக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அது இன்டர்வியூ இருந்தாலும் இருக்கலாம். ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க எதுக்கும். எதுக்கு வந்துட்டு இந்த லாயலாளர் சேர போகிறீங்க அப்படின்றதும் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே போயிடுங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நிறைய பேர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் கங்க்ராட்ஸ். ஸோ பயப்படாமல் இருங்க. பாய்.